ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வனஜாஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி ஒரு அருமையான ஈஸியான ஒரு பொடி தோசை தாங்க செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் மார்னிங் டிஃபன், நைட் டின்னருக்கெலாம் நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதுக்கு சட்னிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. சட்னி சாம்பாராக தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாங்க அந்த பொடி தோசை. நான் எப்படி இந்த பொடி தோசை செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறைஞ்சது வீடியோ 2 நிமிஷமாவது பாருங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பொடி அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் இங்கே வந்து 1 கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். காரத்துக்கு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்காங்க. 1/4 கப் கடலைப்பருப்பு, உப்பு தேவைக்கேற்ப, ஒரு சின்னதாக பெருங்காய கட்டி எடுத்திருக்கேங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க. இப்போ பொடி அரைக்க இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ இதோட நீங்கள் வந்து ஒரு வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வாங்க இப்போ பொடி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சிட்டேங்க. கடாய் நல்லா சுற்றுச்சு. இதெல்லாம் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. பாருங்க, ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகூடாமல் நல்லா சவக்க வறுக்கணுங்க. பாருங்க, நல்லா சவந்துருச்சு. இதை எடுத்து தனியாக கொட்டிடலாம். இந்த சவுக்கு போதுங்க, எடுத்துடலாங்க. இதில் கடலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி சவக்க வறுத்துடுங்க. கடலைப்பருப்பு அறுக்கும் போது பெருங்காய் கட்டி சேர்த்து போட்டுருங்க. இந்த சூட்லேயே வந்து அதுவும் வறுபட்டுருக்கட்டும். கடலைப்பருப்பும் நல்லா சவந்து வந்துச்சு. பொடி தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இங்கே வந்து நான் தோசை மாவு எடுத்திருக்கேங்க. இங்கே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மூணு இலைகளையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அரைச்ச ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி பொடி, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடி தோசைக்கு இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம்.
சறுக்கி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதோட கொஞ்சமா உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் மேல போறதுக்கு வெங்காய கொத்தமல்லி ரெடியா இருக்கு இப்போ நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிரலாம் இப்போ ஸ்டவ்ல தோசை கல் வச்சிட்டங்க கல் நல்லா சுட்டுச்சு இப்போ நம்ம தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம் நெய் விட்டுறலாங்க நீங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம அந்த வெங்காயம்லாம் வந்து உள்ள இறங்கிடும் கொத்தமல்லி எல்லாம் வெளியில வராது ஒரு சைடு வெந்திருக்கு திருப்பி போட்டுறலாம் பின் பக்கமும் கொஞ்சம் பொடி போட்டீங்கன்னா சாப்பிடும்போது எல்லா பக்கமும் பொடி இருக்குங்க கொஞ்சம் நெய் விட்டுறலாம் பாருங்க நம்ம பிரஸ் பண்ணால வெங்காயம் கொத்தமல்லி எதுவுமே உதிரவே இல்லை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க நம்மளுடைய பொடி தோசை ரெடிங்க சாப்பிட்றதுக்கு பாருங்க நம்மளுடைய பொடி தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா நெய் ஊற்றி பொடியோடு சேர்த்து சாப்பிட்றதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நெய்யோடு சாப்பிட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ